ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா. ஜாவாவில் ஸ்விங் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வந்து இந்த AWTன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆப்லெட் கிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுற தேவையான எல்லா காம்போனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் இந்த ஸ்விங்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்விங்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். த ஸ்விங் காம்போனன்ட் இஸ் பார்ட் ஆஃப் JFC. இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் எங்கே பார்த்திங்கன்னா, ஜாவா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் விச் ஆர் டெவலப்ட் இன் ஜாவா. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த ஸ்விங் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விங் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைட் வெயிட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விச் வில் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து எதுக்காகனா, நம்மளுடைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தேவைப்படுற ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் வென் கம்பேர் டு AWT. AWTயை கம்பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, லைட் வெயிட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் இஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் AWT. இது வந்து AW பதில நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இஸ் ஏ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் AWTயோடைய அனதர் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம ஸ்விங், அதாவது அட்வான்ஸ்டு சொல்லலாம். AWTயோடைய அட்வான்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்விங்கோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இட் ப்ரொவைட்ஸ் எ லைட் வெயிட், இருக்குனே பார்த்தோம் இல்லையா, இஸ் எ லைட் வெயிட் ஆர்கிடெக்சர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் த லுக் அண்ட் ஃபீல்ஸ் மேனேஜ்மெண்ட், பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இட் அலோஸ், இதில் வந்து இமேஜஸ் வந்து பேக்ரவுண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்விங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் UI காம்போனன்ட்ஸ் க்ரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயலாக் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் காம்போனன்ட்ஸில் வந்து இருக்குது. இப்போ வந்து காமன் மெத்தட்ஸ், இந்த ஸ்விங் காம்போனன்ட்ஸில் என்னென்ன காமன் மெத்தட் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வாய்டு ஆட் காம்போனன்ட் ஆஃப் C, இது ஒரு மெத்தடு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டு ஆட் ஏ காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வாய்ட் செட் சைஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுக்குன்னா காம்போனோட சைஸ், இந்த காம்போனன்ட் வந்து எனக்கு இவ்வளோ பெருசு தான் வேணும், இப்போ வித்து ஹைட்டு பொறுத்து அந்த காம்போனன்ட் சைன்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு காம்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்டு செட் லேஅவுட், லேஅவுட் மேனேஜர் இருக்கு இல்லையா, லேஅவுட் மேனேஜர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வாய்டு செட் விசிபிள், அதாவது நம்முடைய காம்போனன்ட் வந்து விசிபிளாக தெரியணும். ஓகேவா, நம்ம ட்ரூன் கொடுத்தா தான் நம்முடைய காம்போனன்ட் என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த காம்போனன்ட் வந்து தெரியும். நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு ஹைட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து ஹையராக்கி ஆஃப் ஸ்விங், ஜாவா ஸ்விங் கிளாஸஸில் என்னென்ன ஹையராக்கி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே உள்ளே போகும். இப்போ ஜே காம்போனன்ட் இருக்குது, ஜே காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, ஜே டெக்ஸ்ட்டு, ஜே ஸ்கோரல் பாரு, ஜே பேனல், ஜே ஆப்ஷன் பேனல், ஜே மெனு, ஜே லிஸ்ட்டு, ஜே லேபிள், ஜே கோம்போ பாக்ஸ், அப்டிராக்ட் பட்டன்னா ஜே பட்டன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜே காம்போனன்ட்குள்ளே நமக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் டைலாக். ஃப்ரேம் அண்ட் டைலாக்ல நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில் ஜே ஃப்ரேம் அண்ட் தென் ஜே டைலாக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதான் பார்த்திங்கன்னா ஹையரக்கிய ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து காம்போனன்ட்குள்ளே இருக்குது, இந்த காம்போனன்ட் ஃபுல்லாக விண்டோஸ் அண்ட் காம்போனன்ட்டும் கண்டெய்னருக்குள்ளே இருக்குது, இந்த கண்டெய்னர் காம்போனன்ட்குள்ளே இருக்குது, இந்த காம்போனன்ட்லாம் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்விங் கிளாஸோடைய ஹையராக்கி ஸ்ட்ரக்சர் எப்படி தான் வந்து இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா த காம்போனன்ட்ஸ் இன் ஏ ஸ்விங், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது ஸ்விங்கில், ஜே பட்டன், ஜே டேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி லிஸ்ட்டு நம்மளால் தெரியும்னா நம்ம டிஃபால்ட்டாக படிச்சிருப்போம் இல்லையா, லிஸ்ட்டு மெனு அண்ட் தென் லேபிள், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜே காம்போனன்ட் கிளாஸில் தான் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஜே காம்போனன்ட் கிளாஸ் எதில் ஆட் ஆயிருக்குன்னு சொன்னேன், கண்டெய்னர் கிளாஸ். இந்த கண்டெய்னர் எதில் ஆட் ஆயிருக்கு, அண்ட் தென் ஜே காம்போனன்ட் கண்டெய்னருக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது, ஃப்ரேம்ஸ் அண்ட் டயலாக் பாக்ஸஸ்,
இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கூட ஆட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்விங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஹெட்டர் ஃபைலில் நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஜாவா எக்ஸ் டாட் ஸ்விங் டாட் ஆஸ்டிக் என்ற ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும். அண்ட் தென் பப்ளிக் கிளாஸு டெஸ்ட், டெஸ்ட்டுன்றது இங்கே என்னதே கிளாஸ் நேம், எக்ஸ்டான்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் ஜாவா எக்ஸ் டாட் ஸ்விங் டாட் ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஸ்விங் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரேமில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃப்ரேம் வந்து என்ன கொடுக்கணும்னா ஜே ஃப்ரேம் அப்படின்னு வந்து கொடுப்போம். இது வந்து ஃப்ரேமோட நேம், எந்த நேம் வேணால் நம்ம கொடுக்கலாம், யூஸர் டிஃபைன் நேம் தான் இல்லையா. நான் வந்து இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ஜே ஃப்ரேம், அந்த ஃப்ரேமோடைய நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹலோன் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரேமோட சைஸ் எனக்கு என்ன சைஸ்னால் 400x400, நம்ம எவ்வளோ சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே தான் நான் சொன்னேன் ஃப்ரேம் டாட் செட் விசிபிள் ஆஃப், நம்ம வந்து இங்கே வந்து ட்ரூன் கொடுக்கணும். ட்ரூன் கொடுத்தா தான் அந்த ஃப்ரேம் வந்து, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து ஹைட் ஆகி தெரியும். இப்போ வந்து நம்ம ட்ரூன் கொடுத்தாச்சு. நான் ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஒன்லி ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரேமுக்கு ஹலோன்றதை டிஸ்பிளே. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரேமு. நம்ம ஃப்ரேமோட நேம் என்ன கொடுத்துருக்கோம், ஹலோ. இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வந்து நமக்கு ஹெட்டிங்கு டைட்டிலாக வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாங்க, இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் 2-3 கம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது சேம் திங், நம்ம வந்து ஸ்விங் யூஸ் பண்ணுறதுனால ஹெட்டர் ஃபைல் வந்து ஜாவா எக்ஸ் டாட் ஸ்விங் டாட் ஆஸ்டிக் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய கிளாஸ் நேமு வித் ஸ்விங் ஃப்ரேமோட கொடுத்தாச்சு. மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் தான் கொடுக்கணும். ஃப்ரேம்குள்ளே தான் நம்ம எல்லாமே நம்ம எல்லா காம்போனன்ட்ஸுமே யூஸ் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரேம் கொடுக்கணும். இப்போ ஜே ஃப்ரேம் நம்ம சேம் திங், ஃப்ரேமோட நேம் வந்து ஃப்ரேம்னே வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஸ்விங்னு கொடுத்துறேன் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டாட் செட் சைஸு, ஃப்ரேமோட சைஸ் நான் என்ன கொடுக்குறேன், 400x400 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பேனல் ஆட் பண்ணுறோம். பேனல் என்னென்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்கதான் பேனல், இன்னொரு விண்டோ மாதிரி இருக்கதான் பேனல். இப்போ பேனலுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா பேனல்லே கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ இந்த பேனல் நம்ம வந்து கொடுத்தாலும் இந்த பேனலில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா பேனலில் ஹலோன்ற மெசேஜை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்போ பேனல் டாட் ஆட் ஆஃப், இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்ஸில் என்ன நேம் கொடுக்குறோமோ நம்ம அதுதான் கொடுக்கணும். ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனல் டாட் ஆட் ஆஃப்னு கொடுத்தா தான் அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். நான் இன்னொன்று பார்க்குறேன், டெக்ஸ்ட்டு தெரியும் இல்லையா, நம்ம இன்புட் கொடுப்போம் இல்லையா டெக்ஸ்ட்டு, அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டின்ற நேம் வந்து கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே வந்து நான் வெல்கம்ன்ற ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோம்போ பாக்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு சிஎம்பின்னு நான் கொடுத்துக்கிறேன். கோம்போ பாக்ஸில் சில ஐட்டம்ஸ் வேணும் இல்லையா, கோம்போ பாக்ஸ்னால் தெரியும் இல்லையா, இப்படி கிளிக் பண்ணால் நமக்கு வரும் இல்லை, அப்படியே டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதான் கோம்போ பாக்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வேல்யூ மட்டும் கொடுத்துக்கிறேன். அதனுடைய ஃபார்மட் தான் பார்த்திங்கன்னா நியூ ஜே காம்போ எக்ஸ் காம்போ பாக்ஸ், ஜே காம்போ பாக்ஸ் நியூ ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எல்லாமே எது கொடுத்தாலும் நம்ம பேனலில் ஆட் பண்ணணும். பேனலில் ஆட் பண்ணால் தான் அதுதான் பேனலுக்குள்ளே நமக்கு வந்து வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டையும் நான் பேனல் கூட ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த கோம்போவையும் நான் பேனலுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பேனல் வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணணும்னா ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா. அப்போ தான் ஃப்ரேம்குள்ளே வரும் பேனல், இல்லைன்னா அவனுக்கு டிஸ்பிளே ஆகாது நமக்கு. அப்போ ஃப்ரேம் டாட் ஆட் ஆஃப் பேனல் இங்கே என்னமே கொடுத்துக்கோமோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து விசிபிள் சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம். ஓகே, இது நம்மளுடைய ஃப்ரேமு. நம்ம ஃப்ரேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்விங்குன்னு கொடுத்தோம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஸ்விங்குன்றது இங்கே ஹெட்டிங்காக டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ். ஓகே, இங்கே என்ன மெசேஜ் கொடுத்தோம், பேனலில் ஹலோன்ற மெசேஜ் கொடுத்தோம் இல்லையா. அப்போ பேனலில் இதுதான் பேனல். ஓகேவா, இது வந்து ஃப்ரேமு, அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்குல்லையா, இதுதான் பேனல். பேனலில் ஃபஸ்ட்டு நான் மெசேஜ் கொடுத்தேன், என்ன மெசேஜ் கொடுத்தேன், ஹலோன்றது கொடுத்தேன், ஹலோன்றது வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகேவா, இதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு. டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டு கூட எனக்கு வெல்கம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா கோம்போ பாக்ஸு, அதுக்குள்ளே நம்ம 3 வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, இந்தியா யூஎஸ் யூகே கொடுத்தோம்லையே, அது வந்து நமக்கு டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்தாச்சு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ், பட்டன் எதாவது கிளிக் பண்ணுறா பட்டன் யூஸ் பண்ணுவோம். மெனு பாக்ஸ் வேணும், மெனு பாக்ஸு, லேபிள் பாக்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜாவாவில் இந்த ஸ்விங் காம்போனன்ட்ஸை கொண்டு வரலாம்.
இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.